உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது கவின்ஸ் கிச்சன். கவின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம மலையூர் டூர் லாக் 5 அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மறையூரில் இருக்கக்கூடிய ஜாகரி செய்கிற இடத்துக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ இதுதான் அந்த இடம். ஸோ ஹரிதா மறையூர் ஜாகரி அவங்க தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு எப்படி வந்து ஜாகரி செய்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம ஜாலியாக பார்க்கலாம் வாங்க. மறையூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் செய்கிறது தாங்க. அதுவும் வந்து இங்கே அச்சு வெள்ளம்லாம் கிடையாது, கைகளாலே வந்து பிடிச்சி வைக்கிறாங்க. சரி, வெள்ளம் தயாரிக்கிறதுக்கு இங்கே பக்கத்துலேயே கரும்பு வந்து விளைவிக்கிறாங்க. அவங்களே வந்து அந்த தோட்டத்தில் கரும்பு விளைவிச்சு அதில் வந்து சாறு, இங்கேயே ஒரு மிஷின் இருக்குது, சாறு இந்த மிஷினில் பிழிஞ்சு அந்த சாறை வந்து அவங்க காய்ச்சி அதிலிருந்து வெள்ளம் தயாரிக்கிறாங்க. அந்த தயாரித்த வெள்ளமும் பக்கத்தில் கடைகளில் வந்து வித்துட்ருக்காங்க. நம்ம அப்படியே பக்கத்துலேயே போய் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய கொட்டகை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆன உடனேவே பயங்கரமான ஒரு கமகமக்கூடிய ஒரு அருமையான ஒரு நறுமணம், ஒரு பயங்கரமான ஒரு வாசனை வந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது நேச்சுரலாக அந்த பாகு காய்ச்சக்கூடிய அந்த வாசனையை நம்ம நுகரும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு, அதை சொல்ல முடியாது, அதை ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். நம்ம வெள்ளம் காய்ச்சும் போது ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு வாசனை வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து மறையூர் வெள்ளம். இது வந்து அச்சில் ஊற்றி வைக்க மாட்டாங்க, நம்ம ஊரில் ஊற்றி வைக்கிற மாதிரி அங்கே கிடையாது. இங்கே எல்லாமே வந்து கைகளால் அந்த மாதிரி பிடிச்சி வைப்பாங்க. இந்த வெள்ளத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் அவங்களுடைய அந்த பிடிக்கக்கூடிய அந்த நாலு விரலும் அழகாக அதில் வந்து பதிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் மறையூர் வெள்ளத்துக்கான ஒரு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எல்லாமே இந்த மாதிரி தாங்க விற்கிது, இதுக்கு ஷேப்லாம் கிடையாது, இந்த மாதிரி கைகளால் உருட்டி உருட்டி இந்த மாதிரி போட்டுருவாங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் மறையூர் வெள்ளம் அப்படின்னாலே இதுதான் இங்கே ஃபேமஸ், பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் போகும்போதே ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வெள்ளத்தெல்லாம் அழகாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தால் அதையும் நம்ம பார்த்துருக்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்ஸும் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. திரும்பவும் வந்து கரும்பு சாறை வந்து அதை பெரிய அகலமான ஒரு பாத்திரம் மாதிரி இருக்குது, அதில் வந்து ஊற்றி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கனாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, தலை தலை தலைன்னு அந்த சாறு கொதிச்சிட்ருக்கு. இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இது. ஸோ இந்த வேலை வந்து எத்தனை மணிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணிலேருந்து தொடர்ந்து வந்து ரெஸ்ட் இல்லாமல் தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். இது ஒவ்வொரு ப்ராசஸும் இந்த ஒரு வெள்ளப்பாகு காய்ச்சி முடிக்கிறது கிட்டத்தட்ட 6 ஒரு 7 வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய ஹார்ட் எஃபர்ட்டை வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இது ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரான ஒரு வேலை தான். ஸோ இதுக்கு என்ன வந்து எரிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கரும்பு சக்கை தான். இந்த கரும்பு சாறை பிழிஞ்சு அதில் வரக்கூடிய சக்கையை வந்து இங்கே நெருப்புக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகிறது இல்லை, வரக்கூடிய சக்கையை காய வச்சு காய வச்சு அதுக்கே வந்து அடுப்புக்கு வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அந்த சாறு நல்லா தள தள தளன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பதம் வந்ததுக்கப்புறமா அதை வந்து அவங்க அந்தாண்டை இருக்கக்கூடிய ஒரு கட்டை மாதிரி போட்டு தடுப்பு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அந்த தடுப்புலேருந்து அவங்க வந்து அப்படியே திறந்து விட்டுருவாங்களாம். ஸோ இந்த வழியிலேருந்து உங்களுக்கு எல்லா கரும்பு அந்த பதம் பாக பதம் இறங்கி வரும். அந்த இறங்கி வர பாக பதத்தை அந்த கையில் துடுப்பு மாதிரி ஒரு கரண்டி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு நல்லா ஆற விடுவாங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கைகளால் பிடிச்சி பிடிச்சி வெள்ளத்தை வந்து பேக்கிங் பண்ணிடுறாங்க. இந்த கரும்பு சாறில் என்னென்னலாம் கலக்கிறாங்க அப்படின்றத அங்கே பெரியவர் சொன்னார். ஸோ இந்த கரும்பு சாறில் வந்து கொஞ்சமாக வந்து சுண்ணாம்பு சேர்ப்பாங்களாம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு கலப்பாங்களாம். ஸோ இது எதுக்காக கலக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கரும்பு சாறில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த அழுக்குகளை அழகாக வந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதை வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள்லாம் எடுத்துட்டு இந்த தடுப்பை வந்து திறந்து விட்டுருவாங்களாம் அந்த பாகப்பதம் வந்ததுக்கப்புறமா. ஸோ ரொம்பவே ஒரு அருமையான ப்ராசஸ். ஸோ நம்ம வீட்டில் நம்ம செய்வோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாக பதம், கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக உருட்டி உருட்டி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கரும்பு சாறை பிழியக்கூடிய அந்த மிஷின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அது, பக்கத்துலேயே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கரும்பு தோட்டமும் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கரும்பு வந்து அங்கேருந்தே வந்து அறுவடை பண்ணி பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக வெள்ளமும் தயாரிச்சிடுறாங்க.
மிளகாது இங்கே மூட்டை மூட்டையாக வச்சுருக்கிறது எல்லாமே வந்து இந்த மறையூர் வெல்லம் தான். ஸோ அது நீங்கள் வந்து கிட்ட பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பயங்கரமான ஒரு அனல். இந்த அனலில் வந்து இவங்களாம் எப்படி தான் வந்து வேலை செய்கிறாங்களோ தெரியல. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இந்த வேலைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடிய இந்த ஆர்கானிக்கான இந்த வெல்லத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து காசு அதிகம் கொடுத்து வாங்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாகவே சுற்றியும் உங்களுக்கு இருக்குது. அந்த கரும்பு சக்கையெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி காய வச்சு வச்சிடுறாங்க. அதை எரிச்சுட்டு திருப்பி பின்னாடி வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பலெல்லாம் அழகாக வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சாம்பல் வந்து இருக்கக்கூடிய இடம். அழகாக வந்து பின்னாடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எரிஞ்சதெல்லாம் ஒரு பெரிய ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு வழியாக வரக்கூடிய அந்த சாம்பலை ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே புகை போகிறதுக்கும் தனியாகவே வந்து இங்கே அழகாக பெரிய ஒரு கோபுரம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு மறையில் வந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி அழகாக கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த இயற்கை சூழ்ந்து அந்த மலையோட பக்கத்தில் கரும்பு தோட்டம் பாக்கு தோட்டங்கள் இதோடு சேர்ந்து இந்த வெள்ளம் செய்கிற இடத்த பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக வந்து மறையூர் வந்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வெள்ளம் செய்கிற இடத்த வந்து பாருங்கள். வெள்ளம் செய்கிறது எப்படின்றது ஃபஸ்ட் டைமாக நானே இப்போ தான் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.